வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது நிறைய பெண்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்கும்போது அவங்க மித்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டே இருவாங்க. ஆனால் ரத்தம் எந்தளவுக்கு இருக்குமா, ஹீமோக்ளோபினோட அளவு என்ன இருக்குன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம், கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தவிர அந்த ரத்த சோகை எப்படி இருக்குன்ற சொல்ல மாட்டாங்க. ஏன் நிறைய பிசிஓடி பேஷண்ட்ஸ் கூட வந்துட்டு ரத்தமின்மையினால கூட பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். இது பெண்களுக்கு அதிகப்படியாக நம்ம நாட்டில் இருக்குது, குறிப்பாக அவங்களுக்கு கருத்தரிக்கிற நேரம். அதை மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் அதை பற்றி ஒரு பெரிய கவனம் பெண்களுக்கு இருக்குது, மற்ற நேரங்களில் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதே போல் ஆண்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா இத பத்தின ஒரு பெரிய புரிதலும் இல்ல, அதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கறது இல்ல. ரத்த சோகை எதனால நம்ம உடம்புல ஏற்படுது, அந்த ரத்த சோகைக்கு எப்படிப்பட்ட தீர்வுகள் நீங்க தரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. இப்போ அனிமியா ரத்த சோகை அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல பாண்டு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரத மூலக்கூறு, இரும்பு சத்து நிறைந்த அந்த புரத மூலக்கூறு வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து குறைந்தாலோ, இல்லை ரத்த சிவப்பணுக்கள் வந்து நமக்கு குறைந்தாலோ, அதை தான் வந்து நம்ம ரத்த சோகை, ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையுது, நம்ம வந்து அனீமியா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது அந்த அனிமிக்காக இருக்கக்கூடியது ரத்த சோகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஜென்ரலாகவே அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ரத்தத்தில் மூன்று விதமான விஷயங்கள் வந்து இருக்குது, செல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள், டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து இருக்கு. அதுக்கடுத்து நமக்கு தட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் தான் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து நமக்கு வந்து இருக்கு. இதில் இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நமக்கு கலர் வந்து நமக்கு ரெட் கலரில் நமக்கு பிளட் வந்து இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஹீமோக்ளோபின் தான். இந்த அந்த இரத்த சிவப்பணுக்களுடைய அந்த செல்களுடைய அளவுகள் வந்து குறைஞ்சாலோ, இல்லை அந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுகள் வந்து நமக்கு குறைஞ்சாலோ, நம்ம இரத்த சோகை அனீமியா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீம் ப்ளஸ் குளோபுலின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு இரும்பு சத்து நிறைந்த ஒரு புரத மூலக்கூறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம குறைஞ்சது, நம்ம உடலில் வந்து நார்மலான விஷய அளவுகளில் வந்து இல்லாமல் குறைவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதை தான் ரத்த சோகை அனிமியா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து பல காரணங்கள்னால நமக்கு வந்து உடலில் வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்து நிறைந்த புரத மூலக்கூறு வந்து நமக்கு எந்தெந்த காரணத்தினால வந்து குறையுது, அதனால் என்ன விதமான பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது பெரிய பெரிய நோய்களுக்கு ஒரு பேசிக்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பல இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை சிறு குழந்தைகளுக்கு உடல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், இல்லை இந்த காலேஜ் போகக்கூடிய அந்த வாலிப பருவத்தில் ஏற்படக்கூடிய பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு பேசிக்காக உடலில் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். இதுவும் பல நோய்களுக்கு ஒரு காரணமாக வந்து அமையுது. அப்போது உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, பல நோய்கள்லேருந்து நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பொதுவாக ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, நமக்கு சத்து குறைபாடு, இந்த ஊட்டச்சத்து குறைபாடை தொடர்ந்து நமக்கு பல விதமான தொந்தரவுகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுது. இப்போ அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து குறையும் பொழுது, இப்போ படிப்பில் வந்து சரியாக ஒரு கவனம் செலுத்த முடியாமல் இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சால் கூட ஈஸியாக வந்து டயர்ட் ஆகிடுவாங்க, சோர்வுக்குள்ளே வந்து போயிடுவாங்க, மற்ற விஷயங்கள் இப்போ வந்து ஒரு விளையாட்டோ இல்லை அதர் ஏதாவது ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து போகணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சோர்வு இருக்கும், ஞாபக மறதி வந்து இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப வந்து கோவப்படுறது, இல்லை ரொம்ப வந்து அழுகை வந்து பண்ணுறது, இந்த மாதிரியான அந்த காரணங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு
இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையறதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துருக்கும். அதுக்கடுத்து பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இனிப்பு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த புண்கள் அந்த புழுக்கள் வந்து நமக்கு வயிற்று புழுக்கள் வந்து உள்ளே இருக்கிறத தொடர்ந்தும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இல்லை வந்து ரொம்ப பஃபியாக வந்து இருக்கிற மாதிரி முகம் எல்லாமே வந்து வெளுத்து போய் வந்துருக்கும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அனிமிக் உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைஞ்சிது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடல் வந்து கொஞ்சம் ஊதி வந்து காணப்படும், ஒரு எடிமா மாதிரி இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது ஃபேஸ் வந்து வீக்கம் இருக்கும், கால்களில் வந்து வீக்கம் இருக்கும், நம்மளுடைய கண்களில் நாக்குப்பகுதி நம்முடைய கை விரல்கள் நகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையுதா அப்படிங்கிறத லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய அந்த நகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிந்த சைஸில் தான் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுவே வந்து ரொம்ப தட்டையாக வந்து ஆகி ஒரு மாதிரி வந்து அங்கே கோடுகள் மாதிரி வந்து விழ ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ஸ்பூன் ஷேப்பில் வந்து நமக்கு வளைந்து வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதற்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த நெயில்ஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும். அதே வந்து இப்போ ஒரு மிடில் ஏஜில் வந்து இருக்காங்க அப்படின்னா இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்படும், அதாவது சரியான மாதவிடாய் வந்து நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஏற்படாமல் இருக்கலாம். இல்லை வந்து அந்த மாதவிடாய் நாட்கள் வந்து இப்போ வந்து 30 நாட்களோ இல்லை வந்து ஒரு 35-40 நாட்கள் வந்து நமக்கு வந்து தள்ளி போகும். அப்படி இல்லைன்னா முன்னாடியே பிஃபோராகவே நமக்கு வந்து 20 நாட்கள்லேயே வந்து பீரியட்ஸ் வந்து வெளிப்படுறது. அதே அந்த பீரியட்ஸ் வந்து ஏற்படும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், 7 நாட்கள் 10 நாட்கள் அந்த மாதிரி வந்து ரத்தப்போக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பிசிஓடி கண்டிஷன்ஸில் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் வந்து ஏற்படாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு 1 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்படும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பேசிக்காக வந்து செக் பண்ணி பார்த்தோம், நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பை எல்லாமே நார்மலாக இருக்குது, ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் இந்த ரத்தப்போக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். சின்னதாக கூட வந்து இப்போ மிடில் ஏஜ் குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்ந்துட்டாங்க ஒரு 15 வயசு அப்படி அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட அவங்க வந்து செய்ய மாட்டேன்றாங்க, கோவப்படுறாங்க. பல அம்மாக்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த அந்த பீரியட்ஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படக்கூடிய, நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே வந்து டயர்டாயிடுச்சு எனக்கு செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரத்த சோகை வந்து ஏற்படும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யும்பொழுதே ஒரு விதமான டயர்ட்னஸ் வந்து இருக்கும், ஒரு விதம் படபடப்பு தன்மை, அவங்களோட ஹார்ட் பீட்டே அவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு படபடப்பு தன்மை வந்து இருக்க ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து தலை சுற்றல் கூட ஒரு சில பேருக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சனே ஒரு விதமான தலை சுற்றல் இருக்கும், இல்லை கீழே குனிஞ்சு நிமிர்ந்தாங்க அப்படின்னா கூட தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப முடி உதிர்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸால் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளாக இல்லை வந்து நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். ஆனால் ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டோனாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஹேர் ஃபால் வந்துருக்கும். இப்போ வெளிப்பிரயோகமாக ஏதாவது தைல வகைகள் ஷாம்பூஸ் இந்த மாதிரி வந்து நம்ம போட்டால் கூட அந்த முடி உதிர்தல் வந்து குறையாது. அந்த ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் அந்த ஹேர் ஃபால் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து மிடில் ஏஜ் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கவங்களுக்கும் நமக்கு அடுத்துக்கு அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாயில் மெனோரஜியா கண்டிஷன்ஸில் நமக்கு இந்த அனிமிக் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுது. இன்னும் பல காரணங்கள் வந்து இந்த அனிமியாவுக்கு வந்து இருக்குது, தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கார்த்திகேயன் மேடம், சுற்றுலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் கேட்குறேன். உங்கள் வயசு?
ஓகே பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நமக்கு 5-6 தான் நான் டயபெட்டிக். அதே வந்து இப்போது அப்படியே வந்து டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மருத்துவ முறைகள் வந்து எடுத்துமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் வந்து நம்ம எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அடுத்து உங்கள் உணவு முறைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த type 2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து அந்த இன்சுலின் செக்ரிஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் நமக்கு வந்து அப்படியே இருக்கிறதுனால தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து குளுக்கோஸாகவே நமக்கு ரத்தத்தில் வந்து சேரும்போது அந்த சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகுது. அதை எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சுகர் அளவுகள் வந்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு இன்சுலின் ஹார்மோன் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஹஸ்பியோன்சி லெவல் 12 இருந்தால் கூட நம்ம ரிவர்ஸ் பண்ணி 8-7 அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம 6 கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமையே நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சர்க்கரை நோயை வந்து நம்ம வந்து நார்மலுக்கு ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு இந்த சர்க்கரை நோய்க்கான அந்த மூலிகை சாறு வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கணையத்தை வந்து நமக்கு நல்லா வந்து அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டிவிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த சுகர் அளவுகள் வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இப்போ 12 இருக்கிறத விட 15-16 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கும் நைட்டும் வந்து 40 units இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இன்சுலின்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம். 16-15 அந்த மாதிரி ஹஸ்பியோன்ஸ் லெவல் இருந்தவங்களுக்கே அதில் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து அந்த கால் பகுதிகளில் உங்களுக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்படுது. இப்போ வந்து நமக்கு பெருவிரல் பகுதி கணுக்கால் பகுதிகளில் வீக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கணுக்கால் பகுதிகளில் நமக்கு கால் பெருவிரல் விரல்களில் நமக்கு வீக்கங்கள் வலிகள் இது வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ சர்க்கரையை தொடர்ந்து வந்து நமக்கு கால்களில் வீக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து எடுக்காமல் இருப்போம். ஒரு முறை வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு கணுக்கால் பகுதிகளில் பெருவிரல் பகுதிகளில் வீக்கங்கள் ஏற்படுது, நமக்கு ஒரு 2 days நமக்கு வந்து குறையுது, திரும்பவும் வந்து வீக்கம் ஏற்படுது, வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நம்ம டயரூட்டிக்கான மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். கால்கள் ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து 3 ஒரு முறை வந்து நமக்கு வயிறு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது நம்ம டைஜஷன் வந்து நம்ம வந்து சரியாக இருக்கா, செரிமானம் உறுப்புகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து செயல்படுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம பேதிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து குடலில் வந்து நம்ம ப்ராப்பராக சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவையற்ற கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். 3 வந்து நம்ம பேதிக்கு வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா செக்கில் ஆட்டினது அந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு 30 ml வந்து எடுத்துக்கலாம். அது கூட நம்ம பசும் பால் வந்து அதில் 20 ml வந்து எடுத்துக்கோங்க.
அதுக்கடுத்து தேன் வந்து 10 ml. இப்போ விளக்கெண்ணெய் வந்து 3 பங்கு எடுக்கிறோம் அப்படின்னா பசும் பால் வந்து 2 பங்கு, தேன் வந்து 1 பங்கு. இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த விளக்கெண்ணெய் பசும்பால் தேன் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு 5 to 6 times வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஃபுட்ஸாக இப்போ வந்து மோர் சாதம் அந்த மாதிரி வந்து ரொம்ப லைட் ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கழிவுகள் எல்லாமே ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிச்சிடும். செரிமான உறுப்புகளும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி வந்து பண்ணும்போது நமக்கு எப்படி வந்து டெய்லி வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ இப்போ வந்து குளியல் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய செரிமான உறுப்புகளை வந்து நம்ம உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு கண்டிப்பாக 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம பேதிக்கான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உடலில் நோய் நிலைகளும் ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த சர்க்கரை நோய்க்கும் அந்த யூரிக் ஆசிட் லெவலும் வந்து நமக்கு இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு நம்ம இப்போ யூரிக் ஆசிட் ஒரு முறை வந்து செக் பண்ணுங்கள். அந்த ஹச்பிஒன்சி லெவல் அந்த ரிப்போர்ட்ஸும் வந்து நேரில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவுகளில் இருக்குது, எதனால் வந்து சுகர் அளவுகள் வந்து குறைய மாட்டேங்குது, ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்ட் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே அந்த ஹச்பிஒன்சி லெவலை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் மதுரையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மேடம், என் கணவருக்கு நீச்சல் ப்ராப்ளமா இருக்கு மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 33 வயசு மேடம். ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேம்ல தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? கணவருக்கு 33 வயசு, கொஞ்சம் நீச்சல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு மேடம். என்ன தொந்தரவுகள்மா? வீசிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. எத்தனை வருடங்களா இருக்குமா? திருமணம் ஆனதுல இருந்தே கொஞ்சம் முன்னாடி இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிமா, 10 வருடமா இருக்கு. சரி, என்ன மருத்துவ முறைகள் எடுக்கிறாங்க? எந்த மருந்தும் இப்போதைக்கு ஒன்றும் சரியா எடுக்கல, ஏன்னா ஒத்துட்டு அதை நிறைய செலவு பண்ணி எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. சரி, ஓகேமா. ஒரு சின்ன நுரையீரல்ல வந்து கோழைகள் வந்து சேர்ந்திருக்கும். அத வந்து நம்ம இலக்கி வெளியேத்தாம உள்ள வந்து தேக்கி நம்ம சுவாசிக்க கூடிய காற்று வந்து அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று அறைகளுக்கு வந்து போகாம ஒரு விதமான தடையை வந்து ஏற்படுத்தும். அப்போதான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீசிங் சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் அப்பப்போ மட்டும் இப்போ எனக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, இல்லை வந்து இருமல் ஏற்படுது, இல்லை வந்து சளி வந்து நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்குது, நெஞ்சை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வீசிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றிட்டு திரும்ப திரும்ப நமக்கு கோழைகள் வந்து சேராத மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து சரியாயிடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ 10 வருடங்களாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, 20 வருடங்களாக 25 வருடங்களாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அப்பப்போ மட்டும் மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஹலர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஒரு 3 to 6 months அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றி நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாமல் இருந்திருக்குமா, அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழைகள் வந்து நல்லா வந்து வெளியேறதுக்கு சுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் வந்து சுக்கு எடுத்துகிட்டு திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அதிமதுரம் வந்து ஒரு 50 கிராம். மூணுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கலாம். சுக்கு, திப்பிலி, அதிமதுரம் நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து ஒரு 3 கிராம் வந்து குழச்சி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதை மாதிரி வாரத்திற்கு ஒரு 2 முறை இல்லை ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் இலகி வெளியில் வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும்
பொழுதும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகள்லாம் வந்து மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு அந்த கோழைகள் வந்து நமக்கு மோஷன் வழியாகவும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், நமக்கு வாய் வழியாகவும் வந்து வெளிப்படும். அது ஃபுல்லாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே இந்த இஷ்யூஸ் வந்து ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லாமல். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து கபம் உள்ளே சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. எடுத்துக்கும்போது நம்ம ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து லைஃப் லாங் தொடர்ந்து மருத்துவமுறைகளோ இல்லை இன்ஹலர்ஸோ வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருத்துவமுறைகள் எடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவே அது வந்து நம்ம நார்மல் பண்ண முடியும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜோதிமணிங்கம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓடத்தரையில இருந்து கால் பண்றேன்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் ஜோதிமணி. ஓகே ஃபைன், உங்க வயசுமா? 43 மா. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆமா, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு கண்ணுல மயமயன்னு தெரியுதுங்க. சரிங்கம்மா. ஏன் தூர பார்வே தெரியவே மாட்டேங்குதுங்க. ஓகே, அதனால கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. நெஞ்சு கட்ட பயங்கரமா வலிக்குதுமா, வலிச்ச திருவிருந்து வர மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. அதனால இது நானும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேங்கம்மா. சொல்லுங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க, அதுக்கு தான் உங்களை கேட்கலான்ட்டு. சரிங்கம்மா. வயிற்று பகுதிகளில் எரிச்சல் இருக்குங்களா? ஆமாங்க, எரிச்சல் இருக்குதுங்க. சரிம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? வயிற்று பகுதிகள்ல குடல் பகுதிகள்ல வந்து புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புண்கள் வந்து நமக்கு இப்போ பசி எடுக்கும்போது சரியாக உணவு முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆசிட் வந்து நமக்கு வந்து அங்கே செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு மேலெழும்போது நமக்கு நெஞ்சு குழி பகுதிகளில் ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுறது. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் தொந்தரவு இருக்கும், நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும், செரிமான கோளாறுகள் வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சரியாக அதை கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதிகளில் புண்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த புண்களை வந்து ஆற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நெஞ்சுக்குழி பகுதிகளில் எரிச்சல் ஏற்படுறது, வலிகள் ஏற்படுறது, ஒரு மாதிரி படபடப்பு தன்மை வந்து ஏற்படுறது, அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ புண்கள் வந்து நல்லா ஆறணும் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருந்து ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான். அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒர 5 இலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு நம்மளுடைய உமிழ்நீரோட வாய்ப்பகுதிகளில் வச்சு நல்லா வந்து மென்று ஆனால் அந்த மணத்தக்காளி கீரையோட சாறு மட்டும் வந்து உள்ளுக்கு வந்து விழுங்கிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து இது பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஒன்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வாய்ப்பகுதியிலேருந்து குடல் பகுதி வரலையும் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நல்லா வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செரிமானம் ஆகிறதுக்கும் பசித்தன்மை வந்து ஏற்படுறதுக்கும் அந்த புண்களில் வந்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய வாட்டரோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டோ வந்து நமக்கு எடுக்கும் பொழுது வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஜாதிக்காய் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த ஜாதிக்காய் சீரகம் சேர்ந்த பொடி வந்து ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் வந்து கலந்து நீங்கள் 3 சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல செரிமானமாகும், நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அந்த வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உங்களுடைய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஈஸியாக வந்து செரிமானமாகிற மாதிரியான உணவுகள், ரொம்ப காரம் புளிப்பு தன்மை உள்ள உணவுகள் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லெண்ணெய் வந்து நமக்கு இந்த வயிற்று புண்கள், வாய்ப்புண்கள், குடல் புண்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் உணவுகளில் வந்து அதிகமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை டெய்லி மார்னிங் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 spoon நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அந்த புண்கள் வந்து இன்னும் ஈஸியாக ஆறுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதுக்கடுத்து அந்த கண் பார்வை வந்து உங்களுக்கு அந்த தூர பார்வை வந்து குறையுது. இப்போ இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40+ வந்து நமக்கு அந்த தூர பார்வை கிட்ட பார்வை அந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு முறை வந்து ஐ டாக்டர் போய் பார்த்துட்டு எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது, இல்லை கிளாஸ் ஏதாவது வந்து நம்ம போடணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த ஐ டாக்டர் பார்த்துட்டு அவங்க என்ன ஆலோசனைகள் சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த வயிற்று புண்கள் வந்து ஆறுறதுக்கான நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்கள், குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது அப்பப்போ மட்டும் அந்த அறிகுறிகள் வந்து குறையாமல் முழுவதுமாக அந்த புண்களை வந்து ஆற்றி நமக்கு திரும்ப திரும்ப அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஒரு சில பேர் வந்து இப்போ வயிற்று புண்கள் வந்து இருக்குது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையோ இல்லை வந்து டானிக்ஸோ வந்து எடுத்துப்பாங்க. அப்போது அந்த புண்களில் ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அவங்க உணவுகள் எடுக்கும்பொழுது அவங்க அப்போ மட்டும் வலிகள் எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த புண்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பிச்சுட்டு திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்கள் மேட்டூர்லேருந்து நவீனான்னு பேசுகிறேங்க. ஓகே நவீனா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் ஹஸ்பண்டுக்காக கேட்குறேங்க நான். ஓகேம்மா, அவரோட வயசு? 44 ஆகுது அவருக்கு. டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்கு வந்து 44 ஆகுதுங்க மேடம். சரிங்கம்மா. அவருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரி, அதனால அவருக்கு 3 வந்து அது ஹை லெவல்லே இருந்ததுனால ஏதோ ஸ்ட்ரோக் வந்துருந்தது மேடம். சரிங்கம்மா. மூளையில வந்து ரத்த கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு 3 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரிங்கம்மா. சுகருக்கு இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு மேடம். சரி, ஓகேம்மா. அதெல்லாம் நிறுத்தி இல்லாம அப்படின்னு கேட்டா டாக்டர்ஸ் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. எந்த கை கால்கள் வந்து இப்ப செயலிழப்பு ஏற்பட்டிருக்கு, ரைட் சைடுங்களா இல்ல லெஃப்ட் சைடுங்களா? அவருக்கு லெஃப்ட் சைடு. பயப்பட தேவையில்ல. இப்ப நம்ம நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறுகளை தான். இப்ப நமக்கு சுகர் அளவுகள் வந்து ரொம்ப ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, இல்லை ப்ரெஷர் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அதை சரியாக கவனிக்காமல் வந்து நம்ம விட்டுட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகளில் இரத்த கட்டுகள் வந்து ஏற்பட்டு நமக்கு எந்த சைடு வந்து நமக்கு வந்து எந்த நரம்புகளில் வந்து பாதிப்புகள் இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கை கால்களுடைய செயலிழப்பை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வாய்ப்பகுதிகளில் நமக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது, வந்து பக்கவாதம் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். நமக்கு அன்கண்ட்ரோல்டு சுகர் வந்து நம்ம மருத்துவ முறைகள் சரியாக எடுக்காமல் இருந்தாலும் சரி, நமக்கு ப்ரெஷருக்கான மருத்துவ முறைகள் வந்து சரியாக எடுக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு நமக்கு தலைப்பகுதிகளில் இரத்த கட்டுகளாகவோ இல்லை வந்து நமக்கு பிளட் கிளாட்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு பக்கவாதம் நரம்புகளை வந்து பாதித்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கை கால்கள் செயலிழப்பு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளட் கிளாட்ஸை வந்து நம்ம வந்து கரைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சுகர் ப்ரெஷருக்கான மருத்துவ முறைகள் எந்த அளவுகளில் இப்போ வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் எந்த அளவுகளில் இருக்குது, அதேமாதிரி ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுகளில் இருக்குது, இப்போது அதற்கான மருத்துவ முறைகள் எடுத்து நமக்கு நார்மலுக்கு வந்திருக்கா, அது வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இன்சுலின் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை மாத்திரைகள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ மாத்திரைகள் எடுத்துக்கும்பொழுது இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். உடனே வந்து மருத்துவ முறைகளை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சில அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நமக்கு ப்ராப்பராக வந்து நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் படி தான் நம்ம வந்து அதை வந்து குறைக்கணும். நீங்களாவே வந்து திரும்பவும் மருத்துவ முறைகள் வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நமக்கு நரம்புகளில் தலைப்பகுதிகளில் வந்து இரத்தக்கட்டுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் பக்கவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படும் பொழுது ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. திரும்பவும் வந்து அந்த சுகருக்கான மருத்துவ முறைகள் ப்ரெஷருக்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவாங்க.
திரும்பவும் நமக்கு அந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட அமைக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கணும், இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட திரும்ப திரும்ப எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. லாஸ்ட்டில் தான் வந்து ப்ராப்பராக இதற்கான மருத்துவமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதே அவங்களுக்கு தெரியும். அதனால் நமக்கு சுகர் அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெஷர் அளவுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதற்கான முறையான மருத்துவமுறைகள் என்ன, அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்து ப்ராப்பராக வந்து சரி பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்ஸ் பக்கவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர் அப்படி இல்லைனா பொள்ளாச்சியில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி எந்த நரம்புகளில் வந்து அந்த இரத்தக்கட்டுகள் வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ எந்த அளவுகளில் சுகர் அளவுகள் இருக்குது, ப்ரெஷர் அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சர்க்கரை அளவுகளையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும், அந்த பிரஷர் லெவலும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும், அந்த இரத்தக்கட்டுகளை வந்து கரைச்சி திரும்ப அந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாமே வந்து பார்த்துக்க முடியுமா, நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு அனிமியா அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அனிமியா ரத்த சோகை வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு இதுதான் சிம்டம்ஸ்ன்றது தெரியறது கிடையாது. அனிமியா இருக்கான்னு கேட்டால் தெரியலையே மேடம் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஒன்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு பிற நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு தான் உங்களுக்கு அனிமியா இருக்குன்றதே தெரியுது. ஸோ என்ன மாதிரியான குறிகுணங்களை வச்சு அனிமியா ஒருத்தருக்கு இருக்குன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ரத்த சோகை அப்படின்னு ஏற்படும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயர்ட்னஸ், அதாவது வந்து நமக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்தால் கூட உடனே வந்து நமக்கு உடல் சோர்வு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஒரு விதமான படபடப்பு தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சின்னதாக ஒரு கீழே குனிஞ்சு ஒரு வேலை செஞ்சால் கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பால்பட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படபடப்பு தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு அந்த ஹார்ட் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து துடிக்கிற மாதிரி அவங்களுக்கே வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா நமக்கு கீழே தலை குனிஞ்சாலோ இல்லை வந்து காலையில் தூங்கி எந்திரிக்கும்போது ஒரு விதமான தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு ஹேர்ஃபால் வந்து இருந்துகிட்டே இருக்கும், முடி உதிர்தல் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு முகப்பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி நமக்கு வந்து இருக்கும், கண்கள் வந்து வெளுத்து போயிருக்கும், கை நகங்கள் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சு நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து மாறி நமக்கு அங்கே வந்து கை விரல்கள் இருக்கக்கூடிய அந்த நகங்கள் வந்து வெடித்து ஸ்பூன் ஷேப்பில் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே வந்து ஒரு விதமான சோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். வாய்ப்பகுதிகளில் நமக்கு எப்பொழுதுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி வெளிர்ந்த நிறத்தில் வந்து நமக்கு நாக்கு பகுதிகளில் வாய் அந்த நமக்கு அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான புண்கள் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து நமக்கு கால்களில் வந்து வீக்கங்கள் ஏற்படுறது, காலையில் இப்போ தூங்கி எந்திரிக்கும் பொழுது முகம் வந்து நமக்கு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி அதச்ச மாதிரி வந்து நமக்கு இருக்கிறது, நார்மலாக வந்து இல்லாமல் கொஞ்சம் உடல் வந்து ஒபிசிட்டியாக உடல் எடை வந்து கொஞ்சம் ஊதுன எடிமா அப்படின்னு வந்து சொல்வோம், உடல் ஊதுன மாதிரி நமக்கு வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த சோகை வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய காரணங்களால் நமக்கு வந்து இந்த அனிமிக் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆல்ரெடி வந்து பல நோய்களை தொடர்ந்து நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையும். அதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூளை பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து நமக்கு ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுச்சு, ஒரு சில பேருக்கு வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து நமக்கு வெளி மூலமாக இருக்கட்டும் இல்லை உள் மூல தொந்தரவுகளாக இருக்கட்டும் மோஷன் போகும்போது நமக்கு வந்து வெளிப்படும், ஒரு சில பேருக்கு வந்து பீச்சிட்டு அடிக்கிற மாதிரியான ரத்தப்போக்கு வந்து ஏற்படும். அதுக்கடுத்து நமக்கு டெஃபிஷியன்சி, இப்போ சொன்ன மாதிரி நமக்கு விட்டமின் சி டெஃபிஷியன்சிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸு, அதுக்கடுத்து நமக்கு அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாயில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனரோஜியா கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெரும்பாடு அதாவது வந்து தொடர்ந்து ஒரு மாத காலங்கள் இல்லை இரண்டு மாத காலங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல்லிருந்து நமக்கு ரத்தப்போக்கு வந்து வெளியேறக்கூடிய அந்த தருவாயிலையும் நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு அந்த ரத்த சோகை வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சிது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, இல்லை வந்து நமக்கு கேன்சர் தொந்தரவுகள் வந்து இருக்குது, இல்லை எய்ட்ஸ் இந்த மாதிரியான நோய் நிலைகள் வந்து இருக்கும்பொழுதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு சில ஆட்டோஇம்யூன் டிசீஸ், நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உருவாகக்கூடிய, இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உருவாகக்கூடிய நோய் நிலைகள், முடக்குவாதம் தொந்தரவுகள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நோய் நிலைகள்லையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த சோகை அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ மூலம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தால் கூட அதோடு சேர்த்து நம்ம வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, இப்போ வந்து மெனரோஜியா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது, பெரும்பாடு தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள், உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து அந்த பெரும்பாடு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போது அந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால உருவாகக்கூடிய நோய்களுக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்த சோகை வந்து ஏற்படுது அப்படின்னா, அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம இந்த ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுதும் அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். எந்த நோய் நிலைகள்னால நமக்கு ரத்த சோகை வந்து ஏற்படுதோ அந்த நோய் நிலைகளை நம்ம ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுகிறேன். ஹலோ, குட் மார்னிங், உங்க பேர் என்னமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களை சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் சீதா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 28. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. வீசிங் எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. காலையில எந்திரிச்சாலே தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு, அதே டைம்ல சில்லுன்னு காத்து பட்டுச்சு அப்படின்னாலும் எந்திரிச்சதுன்னு ஒரு 20 தும்மல் கிட்ட வருது, அதுக்கப்புறம் உடனே வந்து மூச்சு வாங்குதல் வந்து அதிகமாகுது. சரிங்கம்மா. கை கால் எல்லாமே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது, அந்த டைம்ல வந்து உடம்பு ரொம்ப டயர்டாகுது. சரிங்கம்மா. இப்ப 5 வருடங்களா இந்த மாதிரி இருக்குங்களா வீசிங் ப்ராப்ளம்? ஆமா. இன்ஹலர்ஸ் ஏதாவது எடுக்கறீங்களா? மருத்துவமனையில எடுத்துட்டு பண்றேன். எப்பயாவது வந்து ஈவினிங் டைம்ல தான் அதிகமாகுது மூச்சு வாங்குது, இல்ல அந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகேமா. இப்போ வீசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, நீங்க சொன்னீங்க காலையில தூங்கி எந்திரிக்கும் போது இல்ல சில்லுன்னு காற்று படும்போதே எனக்கு தும்மல் இருக்கு, அடுக்கு தும்மல் 20 முறை கிட்ட தொடர்ந்து வந்து தும்முறை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அது வந்து அப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவே வந்து லோயர் நமக்கு நுரையீரலை வந்து பாதிச்சுது அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்மா கண்டிஷன் சொல்லுவோம். ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் காமன் கோல்டு வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அது சைனசைட்டிஸாக மாறும், அப்பர் இன்ஃபெக்ஷனாக வந்து நமக்கு மாறும். அதையும் சரியாக கவனிக்கல அப்படின்னா அது வந்து நமக்கு லோயர் ட்ராக் நுரையீரலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு வீசிங் கண்டிஷன்ஸையும் வந்து ஏற்படுத்தி விடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு வந்து வெளியேற்றும். இப்போ தும்மல் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த காற்று அறைகளில் இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு அந்த தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து ஏற்படுது. அது வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கும், அதுக்கடுத்து நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் நமக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டிலருந்தே வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ ஒரு 100 ml வந்து கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 5 கிராம் வந்து பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கோக்கனட் ஆயிலை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓமம் கற்பூரம் வந்து போட்டுட்டு அந்த ஆயிலை உங்களுடைய நெஞ்சு பகுதிகள் நுரையீரல் பகுதிகளில் நல்லா செஸ்டில் முதுகு பகுதிகளில் உங்களுடைய அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய நெற்றி பகுதி கண்ணப்பகுதிங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த தைலத்தையே ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 drops போட்டு ஒரு வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து நல்லா வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்ல வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது இந்த சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்மா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அப்பப்போ மட்டும் இன்ஹலர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த அப்போ மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். நுரையீரல் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். திரும்பவும் அது வந்து கட்டும்பொழுது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த வேதிப்பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இப்போ சைனசைட்டிஸ்க்கும் ஆஸ்மாவுக்கும் நமக்கு அந்த பித்தம் உடலில் வந்து சூடும் ஜாஸ்தியாக இருக்கும், அதோடு சேர்ந்து நமக்கு கபமும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்போது நம்ம குளிர்ந்த காற்றுலையோ இல்லை சில்லுன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து கோழைகள் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு தேங்க ஆரம்பிக்கும். இல்லை நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நமக்கு பித்தத்தை வந்து குறைக்கிறச்சு கபச்சை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸை தொடர்ந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் முழுமையாக வந்து சரியாயிடும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காரு, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க செந்தில்? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்கள் வயசு? ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம், மருந்து தான் ஆர்ஜிஆர் சார். சரிங்க சார். சரி, ஓகே, அதாவது கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆனால் அந்த செரிமான தொந்தரவு. செரிமான தொந்தரவுகள் இருக்கு, அதாவது இது சாப்பிட்டா எதுக்கு? சரிங்க சார். அதே உப்பு கட்சியா மாதிரி. சரி, ஓகே, கொஞ்சம் தெளிவா சத்தமா கொஞ்சம் பேசுங்க சார். அதான் ப்ராப்ளம், செரிமான தொந்தரவுகள் இருக்கு. சரி, ஓகே, இப்போ சைனஸ் மருந்து எடுத்துக்கிட்டு. சரி, ஓகே, இப்ப சைனஸ் தொந்தரவுகள் குறைஞ்சிருக்குங்களா? அது பரவாயில்ல, சிம்மல் தலையெல்லாம் பரவாயில்ல. சரிங்க சார். இதுதான் ப்ராப்ளம். சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த சைனசைட்டிஸ்க்கான மருத்துவமுறைகள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த தும்மல், இப்போ வந்து சளி தொந்தரவுகள், இதெல்லாமே வந்து மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது, இதெல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. இதோட நீங்கள் ப்ராப்பராக வந்து மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பித்தத்தை வந்து முழுவதுமாக வந்து குறைச்சி எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ எடுத்துட்ருக்கக்கூடிய மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ செரிமான தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டாக ஒரு மூலிகை சாறு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ப்ராப்பராக வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 10 ml வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். 3 வேளையுமே இந்த சுக்கு பொடி வந்து எடுத்தீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கடுத்து நைட் வந்து எடுக்கக்கூடிய பவுடர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சூரணம் வந்து நீங்கள் நைட்டு ப்ராப்பராக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டெய்லி ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே கழிவுகள் வந்து வெளியேறி அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ எடுத்துட்டுருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் மருந்துகளோடு இப்போ நான் சொன்னதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட அடுத்த முறை வந்து நீங்கள் ரிவ்யூ போகும்போது டாக்டர்ஸ் கிட்ட வந்து உங்கள் நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு வாதம் ரொம்ப அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மூலிகை மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு சுக்கு பொடி மட்டும் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வாங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ரத்த சோகையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரத்த சோகையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதிகப்படியான நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்து நம்மளோட பிளட்டை நம்ம ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலான்றது தான். என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடும் உணவு தேவையும் இருக்குது மேம்? ஓகே, இப்போ ரத்த சோகை அப்படின்னாவே நமக்கு இரும்பு சத்தும் புரத சத்தும் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு சத்து நிறைந்த புரத மூலக்கூறு அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்கிறோம். அப்போது இரும்பு சத்து அயனும் நமக்கு வந்து தேவை, புரத சத்தும் நமக்கு வந்து தேவை, ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு ஹீமோக்ளோபினாக வந்து கன்வெர்ட் ஆகும். நிறைய பேர் வந்து இரும்பு சத்து மட்டும் அயன் மட்டும் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி அப்படியே மோஷனில் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும்.
இப்போ உணவு முறைகள் நமக்கு அனிமிக் கண்டிஷன்ஸ் வந்து இருக்காது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்துள்ள உணவுகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து நான் ப்ராப்பராக உணவுகள் வந்து எடுத்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, திரும்ப திரும்ப எனக்கு வந்து குறைஞ்சிட்டு. இப்போ கரெக்டாக அதற்கான உணவு முறைகளோ இல்லை வந்து மருத்துவ முறைகளோ எடுக்கும்போது எனக்கு வந்து அதிகமாகுது, திரும்பவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த லெவல் வந்து அந்த மாத்திரைகள் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து எனக்கு 10 கீழே வந்து போயிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன எதனால் அப்படி வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையுது அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக நம்ம உணவுகளில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இரும்பு சத்தும் புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சரியான அளவுகளில் நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகாததுக்கு காரணம் சரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது. அப்பப்போ மட்டும் அயன் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அப்படியே வந்து லெவல் வந்து மெயின்டைன் ஆகும், அப்படி இல்லைனா திரும்ப வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது ஒரு முறை வந்து நம்ம அந்த ஹீமோக்ளோபின் அளவுகளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகளோட நம்ம உணவு முறைகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா கூட அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு குறையாமல் அப்படியே வந்து மெயின்டைன் ஆக மாறும். எதனால் ஏன் சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு முறை மருந்துகள் எடுத்துக்கிட்டா கூட திரும்ப திரும்ப அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு குறையாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்பிசி செல் ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள் எலும்பு மஜ்ஜை நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் இதை எல்லாத்தையும் உள்ளுறுப்புகளையும் பலப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து சேர்த்து அந்த ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து விட்டுட்டா கூட நம்ம உணவு முறைகள் எடுத்துக்கும்போது நமக்கு குடல்களில் வந்து நமக்கு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஈஸியாக நமக்கு சைவ உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை வந்து நம்ம அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே அசைவ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஆட்டு ஈரல் மண்ணீரல் கல்லீரல் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பொதுவாக நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சால் கூட அதை சரியான அளவுகளில் உணவு முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருப்போம். அது எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ அத்திப்பழம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலர்ந்த நமக்கு விதையுடன் கூடிய கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் காய்ந்த அத்திப்பழம் பீட்ரூட் இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் டெய்லி அன்றாடம் உணவுகள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த அளவுகள் வந்து குறையாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுமாதிரி குழந்தைகளுக்கும் ப்ராப்பராக வந்து நம்ம கவனிக்கணும் ரத்த சோகை வந்து இருக்கா அதனால் குழந்தைகளுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உணவு முறைகளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த அனிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாண்டு ரத்த சோகை வந்து ஏற்படாது. அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய பல நோய்களும் நமக்கு வந்து உருவாகாமல் இருக்கும். இல்லை பல நோய்கள்னால நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணும்போது நமக்கு ஹீமோக்ளோபினையும் வந்து சரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து இந்த ரத்த சோகை வந்து குணமடைய முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நாங்க வந்து கோயில்பட்டுல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னமா கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. மேடம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சளி வந்து அதிகமா இருக்கும் மேடம். எனக்கு வந்து ஏஜ் வந்து 25 ஆகுது இப்போ. சரிங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து 21 வயசு தான் ஆச்சு. சரிங்க, ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 மந்த்ஸ்லயே இந்த எனக்கு வீசி மாதிரி வந்துச்சு மேடம். சரிங்க, இப்போ வந்தப்பறம் நானும் ஒரு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. பார்த்த உடனே கண்டினியூவா கொஞ்சம் மாத்திரை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாத்திரை இல்லாட்டி என்னால இருக்க முடியல அந்த அளவுக்கு. சரி, கொஞ்சம் விட்டுட்டேன், விட்டுட்டு இந்த ஆடாதோட இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தேன். எடுத்த உடனே கொஞ்சம் கேட்டுச்சு. இப்ப பழையபடி வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துச்சுன்னா நைட்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்ப இந்த ஆடாதோட குடுத்து கேட்க மாட்டேங்குது. அடுத்தடுத்து ரிப்பீட்டடா ஒரே நைட்ல 3 times 4 times வந்துருது. அதுக்கு என்னமா செய்யலாம்? சரி, ஓகேமா, இப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படுது நைட்ல தூங்கும் போது இல்லையா? ஆமா மேம். சரி, ஓகேமா, இப்ப வாய் வழியா சளி வெளிப்படுதுங்களா, இருமல் இருக்குங்களா? வெளியே வருது மேடம், அந்த ஆடாதல குடிச்சோட வெளியே வருது. சரிங்கம்மா, இருமல் ரொம்ப இருக்கு வெளியே வருது. இருந்தாலும் அந்த இருமல் அதிகமானாலும் வீசிங் வந்துருது. சரி, ஓகேமா, இப்போ வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, குழந்தையிலேருந்து எனக்கு சளி தொந்தரவுகள் இருக்கு, ஆனா இப்போ டெலிவரிக்கு அப்புறம் இந்த வீசிங் அடிக்கடி வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது. இப்போ இருமல் வந்து அதிகமாகும் பொழுது மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த இருமல் அப்படிங்கிறதே நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழையை வெளியேற்றுறதுக்கு தான் நமக்கு வந்து ஏற்படுது.
அப்போ நமக்கு அப்போ அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு ப்ராப்பரா மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பா அந்த ஆஸ்மா உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நல்லா வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் ஒரு குறிப்பிட்ட கால ஒரு 3 மாத காலங்கள்ல இருந்து 6 மாத காலங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டா வந்து சரியாயிடும். நீங்க பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடதுரை இலை கஷாயம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆஸ்மா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டா சரியாயிடுமா. நீங்க நேரில் கூட உங்க மருத்துவ ஆலோசனைகள் நீங்க பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் வேறு டாக்டரோட நான் ஒன் டே சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கிரிட்டிகாட்டலிங் பேக் மீ வால்.